அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இனி நான் பார்க்க போறேன்னா, நாகை மாவட்ட மின்சார வாரியத்தை கண்டித்தும் விபத்தில் இறந்த கேங்மேன் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டியும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற உள்ளது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாகை மாவட்ட மின்வாரியத்தை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட சபரிகிருஷ்ணன் குடும்பத்திற்கு இழப்பீடு மற்றும் உத்தரவாதமான வேலையும் வழங்க கோரி மாபெரும் சாலை மறியல் போராட்டம் வந்து 14/6/2022 அதாவது செவ்வாய்க்கிழமை நாளை காலை 10 மணி அளவில் இந்த போராட்டம் நடைபெற உள்ளது. இந்த சாலை மறியல் போராட்டம் வந்து ஒரு சில கோரிக்கை முன்னிறுத்தி நடைபெற உள்ளது. வேளாங்கண்ணி பிரிவிற்கு உட்பட்ட பறவை பகுதியில் 7/7/2021 அன்று பணிபுரியும் போது நிர்வாக அலட்சியத்தால் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சபரிகிருஷ்ணன் கேங்மேன் அவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலையும் இழப்பீடு வழங்குவதாக பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொண்டபடி உத்தரவாதமான வேலையும் இழப்பீடும் வழங்காத நாகை மாவட்ட மின்வாரியத்தை கண்டித்து விபத்திற்கு காரணமான இளமின் பொறியாளர் ராயஸ்டன் அவர்களை மீண்டும் வேளாங்கண்ணி பிரிவிற்கு பணி அமர்த்திய மின்வாரிய அதிகாரிகளை கண்டித்தும் வழங்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய கோரியும் நடைபெறும் மாபெரும் சாலை மறியல் போராட்டத்திற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தந்து போராட்டம் வெற்றி பெற செய்யுமாறு ஊர் தலைவர் சார்பாக கேட்டுள்ளன. இதுபோல தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.